வந்தாச்சு அப்புறம் லாங் டைம் திருப்பி மீட் பண்றோம் அப்படிதானே ராமா எஸ் வெரி குட் சூப்பா சோ இதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் டம்ல என்னெல்லாம் கத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் டம் செகண்ட் டம்ல சயின்ஸ்ல ஒரு ஹியூமன் ஆர்கன்ஸ் அப்படின்னு வரும்போது நம்ம எதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஒரு சின்ன ரீகால் பண்ணலாமா வெரி குட் சூப்பா சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன படிச்சோம் ஒரு பிரைன் பத்தி அதாவது பிரைன் எப்படி ஹார்ட்ட கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்றத பத்தி பார்த்தோமா சோ ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது ஹார்ட்னுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தோமா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் ரைட் அடுத்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்றத பத்தி பார்த்தோம் ரைட் இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை என்ன பார்த்தோம் நம்ம லங்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது நம்ம எப்படி மூச்சு விடுறோம் எப்படி இன்ஹேல் பண்றோம் அப்படின்றத பத்தி பார்த்தோமா எஸ் சோ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ரைட் இது ரெண்டுமே கனெக்டடா தான் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்தோம் ஓகே தென் அடுத்து இன்னொரு என்ன படிச்சோம் நம்மளுக்கு என்ன மாதிரி டிசீஸ்லாம் வருது அப்படின்றத பத்தி பார்த்தோமா எஸ் சோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட் வந்து நம்மளுக்கு எப்படி வந்து டைஜஸ்ட் பண்ணி நம்ம பாடிக்கு தேவையான நல்ல நியூட்ரிஷன்ஸை கொடுக்குது அப்படின்றத பத்தி பார்த்தோம் ரைட் ஓகே சோ இப்போ இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா எனி கெஸ்ஸா மிஸ் என்ன எழுதி போட்டிருக்கேன் What is it, Dhamma? What is it? Nerve system. What is the nerve system? Da? First, nerves are what you know. Nerves are what you know. That's our body. From the head to toe. Okay? Head to toe. We have to connect with our body. We have to connect with our body. We have to connect with our body. We have to connect with our nerve. Now, we have to learn heart and lungs. இது எப்படி நம்மளுக்கு இன்ஹேல் பண்ணது எப்படி நம்ம ஹார்ட் வந்து பிளட்ட பம்ப் பண்ணது அப்படின்னு பார்த்தோமா சோ அப்ப அதுல படிக்கும் போது நம்மளுக்கு சில ஆர்கான்ஸ் மூலமா நம்மளுக்கு பிளட் பாடி ஃபுல்லா போகுது அப்படின்றத பத்தி பார்த்தோம் ஞாபகம் இருக்கா வெயின்ஸ் அப்படின்ற ஒண்ண பத்தி பார்த்தோம் ரைட் எஸ் அந்த வெயின்ஸ் எப்படி நம்மளுக்கு பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எப்படி நம்ம பாடி ஃபுல்லா இருக்குதோ அதே போலதான் அந்த நர்வ் அப்படிங்கிறது சரியா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க உடம்பு சரியில்லை டாக்டர் என்ன சொல்லுவாங்க ரொம்ப சத்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க ஒரு நரம்பூசி போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க ரிமெம்பர் ஆகுதா உங்களுக்கு எஸ் சோ உங்களுடைய கையை உங்களுடைய ரிஸ்ட் இப்படி வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரீன் கலர்ல தெரியும் தெரியுமா நரம்பு பாத்துருக்கீங்களா உங்க கை நல்லா ஸ்டிஃபா வச்சு பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன வெயின்ஸா தெரியும் சரியா இது எல்லாமே என்னதுதான் நர்வ்ஸ் நரம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம பாடி ஃபுல்லாமே இருக்குது சரியா நீங்க நம்புவீங்களா யோசிச்சு பாருங்க நம்ம பாடி ஃபுல்லா எவ்வளவு நர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 trillion நர்வ்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு இருக்குதா 7 trillion ட்ரில்லியன் அப்படின்னா லட்சம் கோடி நரம்புகள் இருக்குதா நம்ம உடம்பு ஃபுல்லா சோ அவ்வளவுமே கனெக்ட் ஆகி தான் நம்மளுடைய பாடி எப்படி ஒரு நார்மலான ஃபங்க்ஷனே ஆகுது சரியா இப்ப நம்மளுக்கு கை வலிக்கிறது கால் இழுத்து பிடிச்சுக்கிற மாதிரி இருக்கிறது கையை தூக்க முடியாம போறது கழுத்து சுளுக்கிடுச்சு இது எல்லாமே என்னதுதான் இந்த நர்வினுடைய ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா இன்னொன்னுக்கு ரொம்ப 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 சிம்பிளா ஈஸியா நீ ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ நீ டெய்லி ரெகுலரா யூஸ் பண்ற சில திங்ஸ் வச்சுக்கோ ஏன் அந்த திங்ஸ் வச்சிருக்காங்க ஓகே உன்னுடைய கண்ணை கட்டி விட்டுறாங்க அப்படின்னா நீ அந்த திங்ஸ ஜஸ்ட் பை டச்சிங் உன் கண்ணை கட்டாங்களோ இல்ல உன் கண்ணை மூடிட்டோ நீ அந்த ஒரு பொருளை தொடறீனா யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை அப்படிதானே இப்போ உன் பேக்ல இருந்து ஒரு நோட் எடுக்கிற ஒரு பென்சில் பாக்ஸ் ஒரு பென்சில் எடுக்கிற அப்படின்னா நீ பேக் உள்ள கையை விட்டு உள்ள குனிஞ்சு பார்த்து எடுப்பியா இல்ல இப்படி கீழே குனிச்சிட்டு உன்னால கையை விட்டு எடுத்துட்டு முடியும் இல்லையா எப்படி எடுக்கிறீங்க யூ கேன் ஃபீல் இட் ரைட் நீங்க அதை ஃபீல் பண்றீங்க நீங்க அதை ஃபீல் பண்றது மூலமா இது இந்த பொருள் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இல்லையா எஸ் சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றதுக்கான ஹெல்ப் பண்றது தான் என்னது இந்த நர்வ் சிஸ்டம் இந்த நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய ஃபீலிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது என்ன பண்ணுது நம்மளுடைய ஃபீல வந்து கண்ட்ரோல் பண்ணுது சரியா நம்மளுடைய டேஸ்ட் இருக்கு இல்லையா நீங்க சாப்பிடுறீங்க இல்லையா ஒரு பொருள் இப்ப நீங்க சாப்பாடு சாப்பிடுறீங்கன்னா இதுல உப்பு அதிகமா இருக்கு இதுல சுகர் அதிகமா இருக்கு இதுல புளிப்பு அதிகமா இருக்கு இதெல்லாம் நம்மளுக்கு எப்படி தெரியுது இட் கண்ட்ரோல்ஸ் அவர் பிரைன் நம்ம பிரைன்ல ஆல்ரெடி இதெல்லாம் போய் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த ரிஜிஸ்டர் ஆன விஷயம் இந்த நர்வ் மூலமா நம்மளுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல டேஸ்ட் டிஃபரா இருக்கு நீங்க சாப்பிடுற ஃபுட்டுடைய டேஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுக்குது சரியா சோ இதனுடைய வேலை இந்த நர்வுடைய வேலை என்ன நம்மளுடைய டேஸ்ட் என்ன அப்படின்றத நம்மளை உணர வைக்கிறது சரியா நீங்க அதுக்கப்புறம் திங்க் பண்றீங்க இல்லையா ஒரு விஷயத்த யோசிக்கிறீங்கல்ல இப்ப படிச்சு எக்ஸாம் எழுதும் போது நீ யோசிக்கிற குஷன் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி யோசி
பண்ணுது நம்ம பாக்குறோம் இல்லையா the things we see நம்ம பாக்குற ஒரு விஷயம் பாக்குறோம் இல்லையா உங்களுக்கு பார்த்தோமே இது இந்த பொருள் தான் இது ஒரு சாக் பீஸ் இது ஒரு போர்டு அப்படினு உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகுது இல்லையா இது green color அப்படினு ரெஜிஸ்டர் பண்ண முடியுது இல்லையா இதுக்கு ஹெல்ப் பண்றது என்னதுதான் இந்த நர்வ் சிஸ்டம் அப்படினு சொல்றாங்க சரியா அடுத்து நம்ம பேசுறோம் இல்லையா நம்ம பேசுறோம் இல்லையா நம்ம பேசுறது நம்ம காதுக்கு கிளியரா கேக்குது இல்லையா அதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுது இந்த நர்வ் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுது சரியா சோ இப்படி இது எல்லாத்தையுமே நம்ம உணரிறதுக்கு நம்ம ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்றது தான் என்னது நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் அப்படினு சொல்லிருக்காங்க சரியா சோ இந்த நர்வ் சிஸ்டம் அப்படினு வரும்போது இது என்ன பண்ணுது எல்லாத்தையுமே நம்மள ஃபீல் பண்ண வச்சு உணர வச்சு நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்குது when it is actively இது எப்படி நமக்கு ஆக்டிவா இருக்கும்போது நம்மால எதையுமே என்ன பண்ண முடியும் ஈஸியா ரிமெம்பர் பண்ணிக்க முடியும் திங்க் பண்ண முடியும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் சரியா இப்போ இந்த நர்வ் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம பாடி ஃபுல்லா இருக்குன்னு சொல்றோம் இந்த வர்க் அப்படினு சொல்லிட்டோம் இது என்ன எங்க இருந்து வருது அப்படினு பாத்தீங்கன்னா இட் ஸ்டார்ட்ஸ் இன் தி பிரைன் சரியா இது பிரைனோட கனெக்ட் ஆயிருக்கு சரியா ஃபர்ஸ்ட் இது எங்க இருந்து கனெக்ட் ஆகுது எங்க இருந்து வருது அப்படினு சொன்னீங்கன்னா நம்மளுடைய பிரைன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்ட் what is the spinal cord ama நம்ம முதுகு தண்டுவடம் இருக்கு இல்லையா அதாவது நம்ம பாடி பாடி கீழ இங்க இருந்து நமக்கு வருது இல்லையா சோ இந்த ஸ்பைனல் கார்ட் ஃபுல்லாவே என்னதுதான் நம்மளுடைய நர்வ்ஸோட கனெக்ட் ஆகி இருக்குிறது தான் சரியா நீங்க கேள்விப்பட்டீங்களா அதாவது முதுகு தண்டுவடத்துல எங்கயாவது ஒரு இடத்துல நரம்பு வந்து மாட்டிச்சிலே ஒரு பிசிகிச்சு அப்படினா என்ன பண்ணுவாங்கல ஒரு ஸ்ட்ரைட்டா அப்படி நிக்கவோ ஒரு நார்மலான ஒரு வாக் பண்ணவோ அதுக்கான ரீசன் என்னதுடாமா நம்மளுடைய பாடியில அந்த இடத்துல இருக்கிற அந்த நர்வ்ஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகுது ஏனா நம்ம பாடி ஃபுல்லா இருக்கிற நர்வ்ஸ் என்ன பண்ணுது அந்த சின்ன சின்ன எலும்புகள் நடுவுல மாட்டிட்டு கம்ப்ரஸ் ஆகும்போது தான் அந்த ப்ராப்ளம்ஸ் வருது சோ இப்போ நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் அப்படினும் போது நமக்கு முக்கியமான இது என்னது அப்படி பார்த்தோம்னா பிரைன் அண்ட் ஸ்பைனல் கார்ட் அதுக்கு அப்புறம் வாஸ்ட் ஆஃப் நர்வ்ஸ் த்ரூ அவுட் அவர் பாடி நம்ம பாடியில இருக்கிற எல்லா இடத்துக்கும் நமக்கு போற இந்த நர்வ்ஸ் தான் சரியா சோ இந்த நர்வ்ஸ் உடைய ஃபங்ஷன் என்னது இது எப்படி நம்ம பாடியில வந்து வர்க் ஆகுது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இது பண்ணது அப்படினா நம்ம ஒரு விஷயத்தை ஃபீல் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை டேஸ்ட் பண்ணி இதுதான் அப்படி நம்மள ரிமெம்பர் பண்ண வைக்குது நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு நம்ம மைண்ட்ல அத ஒரு இடத்துல சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த திங்கிங்க்கு இது ஹெல்ப் பண்ணுது பாக்குறது நம்ம பாக்குற விஷயம் இதுதான் நம்மால உடனே ஐடென்டிஃபை பண்ண முடியுது இல்லையா நம்ம கேக்குற ஒரு பாட்டோ ஒரு மியூசிக்கோ இது இந்த இதுதான் நம்மால உடனே ஞாபகப்படுத்திக்க முடியுது இல்லையா சோ இது எல்லாத்துக்குமே என்னதுதான் நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் தான் காரணம் இது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்போது we can be more perfect அப்படி சொல்றாங்க சரியா சோ இதுக்கு இது இந்த நர்வ் சிஸ்டம் எப்படி வர்க் ஆகுனா வித் தி ஹெல்ப் ஆஃப் தி பிரைன் அண்ட் தி ஸ்பைனல் கார்ட் இங்க பிரைன்ல ஆரம்பிச்சு அது பாடியுடைய எல்லா பிளேஸ்க்கு போகுது த்ரூ தி ஸ்பைனல் கார்ட் அப்படி கூட சொல்லலாம் சரியா ஸ்பைனல் கார்ட் அடுத்து பாடியுடைய வேஸ்ட் ஆஃப் தி நர்வ்ஸ் அதாவது பாடியில ஒவ்வொரு பகுதியிலும் போகுது அப்படி சொல்லலாம் சரியா சோ அப்போ இந்த நர்வ் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஏனா இந்த ட்ரான்ஸ்ஃபர் நிறைய விஷயங்களை நம்ம ஃபீல் பண்றோம் ஏனா ஒரு இது நம்ம பார்த்தோமே ரிமெம்பர் பண்ணிக்கிறோம் அப்படிதானே சிலருக்கு ஞாபகம் வந்து வரதுக்கு காரணம் என்ன இந்த பிரெயின் அந்த பிரெயின்ல இருந்து அந்த ஞாபகங்களை தூண்டக்கூடிய அந்த நரம்பு வீக்காக இருந்தோம் சரியா கால் மடக்கிட்டு நீட்ட முடியாம போகும்போது கால நரம்பு சுத்திடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா ஏ அந்த இடத்துல அந்த ப்ராப்பரான பிளட் ஃப்ளோ அந்த நரம்பு வழியா போக முடியாம போறதுதான் சோ இப்படி நம்ம பாடியுடைய மொத்த ஃபங்க்ஷன்ஸுமே கண்ட்ரோல் பண்றது என்னதுதான் நம்மளுடைய நர்வ் சிஸ்டம் சோ இந்த நர்வ் சிஸ்டத்தை பத்தி தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம சொல்லிட்டோம் இல்லையா பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிரெயின் அப்படின்னா இந்த பிரெயின்குள்ள நம்மளுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது சரியா பிரெயின்னா வெறும் மூளை மட்டும் கிடையாது அந்த மூளைக்குள்ள ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான சில பகுதிகள் இருக்கு அந்த பகுதிகள் எப்படி எல்லாம் நம்மள வந்து கண்ட்ரோல் பண்ணுது அந்த ஒவ்வொரு பகுதியினுடைய வேலைகள் என்ன வாட் ஆர் தி வொர்க்ஸ் ஆஃப் தெம் சரியா செரிபிரம் ஒன்னு இருக்கு சரியா சோ அந்த செரிபிரத்தினுடைய வொர்க் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம் நம்மளுடைய ஸ்கின்ஸ் மூலமா நம்ம ஸ்கின்ல எப்படி அதை ஃபீல் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தி வே வி see இட் ஹெல்ப்ஸ் வித் தி ஹெல்ப் ஆஃப் आवर ஐஸ் ரைட் நோ நம்ம ஐஸ்ல அந்த வொர்க்ஸ் வந்து நமக்கு எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணுது இந்த நர்வ்ஸ் வந்து எப்படி நம்மள பார்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் சோ தட் இஸ் தி நர்வ் சிஸ்டம் lesson so புரிஞ்சுச்சு இல்லையா நர்வ் சிஸ்டம் அப்படினா என்னன்னு உங்களுக்கு இப்ப புரிஞ்சுச்சு இல்லையா சூப்பர் so we are going to see elaborate in our my next video drama okay va bye